ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஹேர் ஆயில் எப்படி ப்ராப்பராக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது நம்முடைய ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஈவனாக அதுக்கு கிடைக்கக்கூடிய மாய்ச்சரைசர் நமக்கு நம்மளுடைய ஹேருக்கு கிடைக்கும். இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஆயில் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறோமோ அதை ஃபஸ்ட்டு லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேரை வகுடெடுத்து இப்படி பிரித்து வச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நம்மளுடைய விரல்களால் அதோட விரல் நுனியில் அந்த ஆயிலை அப் தொட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்கேல்ப்லையும் அந்த வேர்க்கால்கள்லையும் படுற மாதிரி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இப்படி ப்ரெஷர் கொடுத்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி முடி முழுசுக்கும், அதாவது தலையில் உள்ள எல்லா பகுதிக்குமே, தலையோட பின்பகுதியாகட்டும் முன்னாடியாகட்டும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லைட்டாக எடுத்துவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுடைய வேர்க்கால்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்படி ஸ்ப்ரெட் பண்ண போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய வேர்க்கால்களில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் உடனே அது வந்து க்யூர் ஆகும். ரெண்டாவது, நம்ம எந்த பிரச்சனைக்காக, இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நரைமுடி பிரச்சனைக்காக, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஸ்கேல்பில் ட்ரைனஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து டேண்ட்ரஃப்ஸு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது அது டைரெக்டாக அந்த ஸ்பாட்டில் வந்து எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல டைரெக்டாக நம்ம இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ண போகும்போது நமக்கு சீக்கிரமாக க்யூர் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய முடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மேலாப்பில் நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு போகும்போது கண்டிப்பாக வேர்க்கால்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்காது. ஏன்னா நம்ம ஆயில் அந்த இடத்துல அப்ளை பண்ணுறதே கிடையாது. அப்போ ஸ்ட்ரென்த் கிடைக்காமல் என்ன ஆயிரும் அப்படின்னா சீக்கிரமாக முடி உதர்வை நம்மளுடைய ஹேர் வந்து சந்திக்கும். நம்ம எவ்வளோ விலை உயர்ந்த அல்லது எவ்வளோ ஆயுர்வேதிக்கான பொருட்களை நம்ம தலைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணாலும் நம்ம ப்ராப்பராக ஆயில் வந்து வச்சு இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் கொடுத்து நம்ம ஹேரை பராமரிக்கலை அப்படின்னா நம்ம எவ்வளோ மெனக்கெட்டாலும் அதுக்கு நமக்கு பலன் கிடைக்காது. கட்டாயமாக இந்த மாதிரி முறையில் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்முடைய ஹேரை வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா சுத்தமாகவும் நமக்கு பராமரித்து கொடுக்கும். கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்டை கட்டாயமாக சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் நிறையா பேர் அப்ளை பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு இது தெரியாது அப்படின்றனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சூலூர் சமையலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.